25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. சனிக்கிழமை இன்று மிக உற்சாகமாக நம்ம வந்து ஒரு ஷோவை தொடங்கலாம். ஏன்னா வந்து திங்கட்கிழமை தீபாவளி என்பதனால அனைவருக்குமே விடுமுறை, நமக்கும் விடுமுறை, ஒரு ஞாயிறு திங்கள் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை ஷோ வராது என்பதை வந்து நம்ம முதல்லயே தெரிவித்துக் கொள்வோம். அது வந்து ஒரு தார்மீக கடமை. ஏன்னா வந்து திங்கட்கிழமை வந்து பார்த்துட்டு என்னடா அது ஷோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்கல்ல அப்படின்னு. சரி, ஓகே, நம்புறோம். சில பேர் ஷோவை பார்த்துட்டும் திட்டுவாங்க, என்னங்க ஷோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை வந்து பார்க்காமலும் திட்டக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ஷோ இல்லை அப்படின்னு ஏமாறக்கூடிய அவர்களும் இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பார்வையாளர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வது திங்கட்கிழமை ஷோ இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே சொல்லிடுவோம். சரி, ஓகே, ஷோக்குள்ள போவோமா? அதுக்கு முன்னாடி அட்வான்ஸு தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஏன்னா வந்து நாளைய என்ன சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே திங்கட்கிழமெல்லாம் அப்படியே பயங்கர ஒரு இதாக இருக்கும். இரண்டு புதிய திரைப்படங்கள் வேற வெளியாகி இருக்கின்றன. அதனால வந்து தீபாவளியை கொண்டாடுபவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள், கொண்டாடாதவர்களுக்கு விடுமுறை தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஷோக்குள்ள போவோம். இது சொல்றதை சொல்றோம். ஷோ ஒளிப்பதிவாளர் கண்ணனுடன் நான் சிவகுமார். நான் உங்கள் நண்பன் சரண். வாரத்தின் இறுதி நாள் அது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓடிடி ஒரு புத்தகம் நாம் பரிந்துரை செய்யலாம். ஓடிடியில் என்ன பரிந்துரை பண்ண போறீங்க? ஓடிடியில் வந்து நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில்லாம் நிறையா வெப்சீரிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையில் நான் வந்து ஒரு பெங்காலி படம் ஒன்று பார்த்தேன், சீனி அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரைமில், அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாகவே பெங்காலி படங்கள் வந்து இப்போ அதுவும் வந்து புல்லுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கமர்ஷியல் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வந்து சத்யஜித் ரே, ரிதிபர்ன கோஸ் மாதிரி வந்து இன்னும் சில அந்த தாக்கத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் இருக்காங்க. அப்படி ஒரு படம் சீனின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு தாய் மகள் உறவை வந்து இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான உறவு சிக்கல்கள் வரும், அதை எப்படி வந்து அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க, அதில் வந்து இந்த சீனிங்கிறது வந்து மகளுடைய பேர் தான் ஆக்சுவலி, ஆனால் மிட்டிங்கிற அவங்களுடைய அம்மா கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 50 வயதுக்கு பிறகு, அதாவது ஒரு கணவன், கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கணவன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி, அதாவது இறந்து போன பிறகு, இவங்க எப்படி ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க, பெண்ணை விட அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து வெடித்து இந்த பந்து வந்து அழுத்தப்பட்ட பந்து வந்து வெடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சுதந்திர மனோபாவத்தோடு வளரக்கூடிய ஒரு அம்மாவாக அவங்க உருமாறுறாங்க. மகளுக்கு வந்து அம்மா இப்படி மாறுறது வந்து பிடிக்காமல், அது வந்து கொஞ்சம் அடக்கிவாசி அப்படிங்கிறத அந்த சூழ்நிலையில் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட், மகள் வந்து கேரியரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு முன்னேறணும்னு நினைக்கிறது, ஃப்ரீ கேர் ஃப்ரீ ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடிய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் என்ன ஆகும், வழக்கமாக அந்த மாதிரியான படங்களில் ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும். ஸோ அதை பார்க்கையில் சீனி வந்து நம்மளுடைய சீனி கம்னு ஒரு ஹிந்தி படம் இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ வைக்கக்கூடிய நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு குடும்ப கதை. சீனி படத்தை நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே போல் அப்னா வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியில் ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு த்ரில்லரா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா த்ரில்லர் கிடையாது. ஒரு வில்லாவில் ஒரே நேரத்தில் வந்து ஒரு ரூமில் 2 குடும்பங்கள் 3 பேர் வந்தாங்கன்னா, மாற்றி மாற்றி அவங்களே வந்து ஒரு அறையை ஷேர் பண்ணால் என்னென்ன மாதிரியான காமெடிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இடப்பற்றாக்குறை அந்த வில்லாவில் இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு அந்த ரூமை கொடுத்துட்டா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக கற்பனையாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான், ரொம்ப பயங்கரமாக வெடித்து சிரிக்கக்கூடிய அளவுக்கான காமெடி காட்சிகள் இல்லை. ஸோ ஆனால் அதனால் நான் வந்து அப்னா வில்லாவை நான் ஸ்ட்ராங்காக பரிந்துரைக்க மாட்டேன். ஆனால் சீனி வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே மாதிரி இன்னொரு படம் உண்மையாக கூட சொல்லலாம், அமேசான் பிரைம் வந்துருக்கூடிய அம்மு அப்படிங்கிற படம். ஐஸ்வர்யா லட்சுமியும் பாபி சிங்காவும் நடிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் தான் அதனுடைய ப்ரொடக்ஷன். ஓகே, ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுடைய திரைப்படம், தெலுங்கு படம். அது வந்து தமிழ்லையுமே வந்து ஒளி வடிவத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு படம், கிட்டத்தட்ட இறைவி மாதிரியான ஒரு படம். ஒரு பெண் எப்படி வந்து குடும்ப வன்முறைக்கு உள்ளாகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து காதலோடு தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சுயரூபம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து அடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களுமே அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணுறாரு. ஆனால் வெளியில் வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவுறது, ஒரு பொதுமக்களுக்கும் போலீஸுக்குமான ஒரு அமைப்பு உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணுறவர் தன்னுடைய வீட்டில் மனைவி அவ்வளோ மோசமாக நடத்துகிறார். அதுக்கு பிறகு அந்த கணவனை அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும், அந்த கடவுளை விட்டு பிரிந்து விட வேண்டும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்லாம் அவங்க முயற்சி பண்ணுறப்ப அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. ஒரு கட்டத்தில் அந்த கணவனை பழிவாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் பாபி சிங்கா மூலம் கிடைக்கிது. அவன் பாபி சிங்கா பரவல் மூலம் வரக்கூடிய ஒரு கைதி. அவர் வந்து பொறுப்பில் திருப்பி கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஏற்பட்டு எப்படி பழிவாங்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதை. நிறைய கிளிசியமான காட்சிகள்லாம் அதில் இருக்குது, அந்த ஒரு ஆண் பெண்ணுக்கான இடையிலான உறவுகள் அப்படிங்கிறதுல.
இருந்தாலுமே ஒரு பெண் எப்படி வந்து குடும்ப உறவுகளால் சிக்கலுக்கு உள்ளாகிறாள், இப்போ தப்பட் மாதிரியான படம் அல்லது கிரேட் இண்டியா கிச்சன் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு இப்போ பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு புத்தக பரிந்துரை அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து சமீபத்தில் வந்து சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனாதனம், ஆரியம், திராவிடம், அதுக்கப்புறம் வந்து அண்ணாவே ஒரு இடியட் அப்படின்னு ஒரு பதிப்பாளர் சொல்லி அது பெரிய சர்ச்சைக்குள்ளானதுங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஆரிய கூத்து அப்படின்னு ஒரு புத்தகம் பேராசிரியர் ராமாக்ஸ் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஆரியர்கள் இந்தியாவுடைய பூர்வீக குடிகள், அல்லது வந்து இங்கே வந்து சரஸ்வதி நாகரிகம்னு ஒன்று இருந்தது, இங்கே வந்து ஆரிய திராவிடர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம், அப்படிலாம் வரலாற்று ரீதியிலான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, அப்படிலாம் வாதங்கள் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் என்ன மாதிரியான வரலாற்று ரீதியான ஆய்வுகள்லாம் இங்கே வந்து நடத்தப்பட்டிருக்கிறது, அது வந்து எந்த அளவுக்கு சரி தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுபோக வந்து வரலாற்று ரீதியிலான ஆய்வுகளை இன்னும் எவ்வளோ புரட்டுகள்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து சிந்து சமவெளி ஆய்வில் வந்து ஒரு காளை மாடு முத்திரை கிடச்சதுன்னா அதை கிராஃபிக்ஸில் குதிரையாக வந்து மாற்றி எப்படியெல்லாம் வந்து இது அதுக்கான திரிப்புகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இந்த சமஸ்கிருதம், இப்போ சமஸ்கிருதம் முதலையா தமிழ் முதலையாங்கிறப்ப வந்து இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், அதுக்கப்புறமேல் வந்து சமஸ்கிருத மொழி குடும்பம், இதை பற்றி வந்து அறிஞர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம், வரலாற்று ரீதியான ஆய்வுகள், இன்னொரு பக்கம் மானுடவியல் ஆய்வுகள், இன்னொரு பக்கம் மொழியியல் ஆய்வுகள், மொழி ஒரு மொழியையும் இன்னொரு மொழியையும் வந்து ஒப்பிட்டு இது ஆராயக்கூடிய ஒப்பியல் ஆய்வுகள், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அது வெறுமனே வந்து ஒரு அரசியல் ரீதியிலான விமர்சனங்களோ விவாதங்களை மட்டுமே வைக்காமல் தரவுகளோட இது வரைக்கும் என்னென்ன மாதிரி ஆய்வுகள் இது வரைக்கும் நடந்திருக்கிறது, அது இப்போ அதை கீழடி வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சிந்து சமவெளி நாகரிக ஆய்வுகளில் இருந்து மொழியியல் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளை முன்வைத்து இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறது என்பதற்கான ஒரு புத்தகம் ஆமாக்ஸனுடைய புத்தகம் எதிர் வெளியீடு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து அதை பற்றி இவ்வளவு விவாதங்கள் நடக்கிறது அப்படிங்கிறனால அதை பற்றி தெளிவு பெறுவதற்காக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த வாரமே ஒரு அதிமுக வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வாரம் முழுக்க அடிபட்டது வந்து அதிமுகவினர் தான், மூன்று அணியினருமே, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் சசிகலா. ஆமாம், ஊடகங்கள்கிட்ட மட்டும் பாம்பு டான்ஸ் ஆடிட்டு அங்கே வந்து காவல்துறையினர்கிட்ட வந்து கராத்தே கட்டாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த சட்டசபையில் நம்ம வந்து போன வாரமே பேசணும், சட்டசபை வரப்போகிறதுங்கிறப்ப ஒரு பெரிய தீபாவளி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கருப்பு தீபாவளியாக அவர்களுக்கு மாறிவிட்டது. எல்லாருமே கருப்பு சட்டையில் போட்டு உண்ணாவிரதம்லாம் இருந்து உண்ணாவிரதத்துக்கு அனுமதி மறுத்து அந்த இதில் வச்சுருக்காங்க, அங்கே சாப்பாடு சரியாக கிடைக்கலன்னு உண்ணாவிரத போராட்டத்துக்கு பதிலாக உண்ணுமிரத போராட்டம் அங்கே அதிமுக தொடர்பு நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த போராட்டம் இந்த ரெய்டில் போய் ட்ரெயின் ஆகி அதுவும் இவர் வேலுமணி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நல்லா சாப்பாடுலாம் வேறு போட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கே அனிச்சையாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சுறாங்க, நாக்கு என்ன பண்ணுறது, நாக்கு செத்து போயிடுச்சு, ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி ரெய்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டாங்கல்ல, அதனால் இங்கே வந்து சாப்பிட ஆசைப்பட்டிருப்பாங்க, வேறு என்ன பண்ணுறது. இப்போ என்னென்னா வந்து இப்போ மூன்று பேருடைய மூவியுமே பார்ப்போம், மூணு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், சசிகலாவுடைய மூவ் வந்து ஒரு நெருக்கடியான மூவ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து சசிகலா சிறையை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க, வந்து கட்சியவே கைப்பற்ற போகிறாங்க, அவங்க தான் தர்ம யுத்தத்தை வந்து அடுத்து மாரத்தான் மாதிரி அந்த மாரத்தான் டார்ச் மாதிரி வாங்கிட்டு நடத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இது ஏடிஎம்கே குடி கட்டின கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ராயப்பேட்டையில் ஒரு பக்கம், இங்கிட்டு லஸ்கானில் ஒரு பக்கம் அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறமே வந்து திடீர்னு வந்து நான் யாத்திரை தொடங்க போகிறேன், தொண்டர்களை சந்திக்க போகிறேன்ட்டு காதுகுத்து வளகாப்பு பூப்புனி நேரத்து வரலாம் அட்டன் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் நேரம் பேசுகிறதோடு சரி, மற்றபடி வந்து ஜெயதீபாவுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் வந்து சசிகலா ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதா இருந்தது. இப்போ வந்து அதுக்கப்புறம் அமமுக அது ஒரு பக்கம் தனியாக வந்து இயங்கி கொண்டே இருந்தது. நாங்கள் ஒரு தனி அமைப்பு, நாங்கள் வந்து சசிகலா வந்து எங்களுக்கு வந்து ஒரு மென்டார், ஒரு ராஜமாதா மாதிரி தானே தவிர நாங்கள் தனியான அமைப்பு செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லி டிடி விஜயநகரன் சொல்லிட்டு இருந்தார். திவாரனுடைய ஒரு மிகப்பெரிய மக்கள் பேர் இயக்கம் சசிகலா முன்னிலை அவங்ககிட்ட இணைந்தது, இணைஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள் பேர் இயக்கம் கடலில் கரைச்ச பெருங்காயம் என்ன அது மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து சசிகலா ஏதாவது ஒன்று செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அறிக்கை. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒன்று குறிக்கிறதுக்கு வருத்தப்படுறேன், என்னென்னா இந்த ஆறுமுகசாமி ஆணையம் வர்றதுக்கு முதல் நாள் தான் அந்த எம்ஜி இந்த 50வது ஆண்டு பொன்விழா அதிமுக அது வந்து எம்ஜிஆருடைய வீட்டில் போய் அவங்க வந்து இரண்டு குரூப்பை நான் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்ய போகிறேன், அதிமுக ஒன்றுபட வேண்டும், அதுக்கான கரெக்டான ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ரெண்டு அணியாக பிரிஞ்சிருந்தாங்கல்ல, ஜே மற்றும்
ஜானகேணி. அப்பவே வந்து நான் வந்து சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு வரலாற்றுல ஒரு சின்னதாக இவங்க திருத்தம் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னேன்னு சொன்னாங்க, புறாவுக்கே பெல்லடித்த மாதிரி. எம்ஜிஆருக்கே எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, ஜானகேணி இல்லைனாங்கிறதுனால சசிகலா சொல்வதுதான் சரித்திரம் அப்படின்னு ஆகி போச்சு. ஆமாம், அந்த பிரச்சார வாகனத்தை எனக்காக தான் எம்ஜிஆர் தந்தார், ஜெயலலிதா பாய்ஸ் கார்டனை எனக்காக தான் தந்தாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து முதல் பால்லேயே வந்து போல்ட் ஆயிட்டாங்க. அந்த ராமாவரம் தோட்டத்துலேயுமே ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரியாணி பொட்டலங்கள் வந்து இப்போ விநியோகிக்கிறதுல வந்து அந்த எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகன் அவருடைய உறவினர், அந்த வளர்ப்பு மகனுடைய உறவினர் ஒருத்தர் கூடுதலாக 10 பிரியாணி பொட்டலங்கள் கேட்டு அதை தர முடியாதனால சசிகலாவுடைய காரையை வந்து மறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. இப்போ என்னென்னா வந்து இப்போ சசிகலா மீது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப இதை உடைப்பதற்காகவே அவங்க வந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா நான் வந்து வெளியில் சசிகலா வந்து விட்டால் அதிமுகவுடைய போக்கே மாறிவிடும், அதுதான் அதிமுகவுடைய தலைவிதியே சசிகலா தான் தீர்மானிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல அவங்க சைலண்ட் சசிகலாவாக இருந்தாங்கிறப்ப இனிமேல் அவங்க வயலண்ட் சசிகலாவாக மாற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படிங்கிறனால இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எப்படி வந்து அவங்க மறுக்க போகிறாங்க, அல்லது சட்டப்படி வந்து இந்த ஆறுமுகம் சாமி ஆணையத்துக்கு எதிராக அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போவாங்களா? ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, இவங்க பொதுச்செயலாளர் பதவியில் வந்து நீக்கிறதுக்கு எதிராக கேஸ் போட்டுருக்கிறாங்க, அதுக்குமே ஒரு தீர்ப்புமே வராத சூழலில் இந்த ஏன்னா வந்து முழுக்கவே வந்து அந்த ஆணையம் வந்து இவரை இலக்கு வைத்து தாக்கியிருக்கிறதுனால அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவருக்கு தான் வந்து மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் போயிடுங்கிற மாதிரி, இந்த பஞ்சாயத்தை நான் தான் ஆரம்பிச்சு ஆனால் அதோடைய பலனை நான் அனுபவிக்க வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாரு. அதை பற்றி ஒரு கருத்துமே சொல்லாமல் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இறங்கி அடியடி நடிச்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப இவர் வந்து இந்த தற்காப்பு ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்காரு, இணைக்க வேண்டும், அந்த புறாக்களை பறக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு. இவருக்கே தெரிஞ்சிருக்கு எனக்கு வந்து பெரிய அளவில் டீம்லாம் ஒன்றும் இல்லைங்க, 4 பேர் தான் இருக்காங்க, வைத்தியலிங்கம் அப்புறமேல மனோஜ் பாண்டியன் மாதிரி ஒரு 4 சுகர் பேஷண்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்காங்க, அதனால வந்து இணைச்சிருங்க அதாவது என்னை இணைச்சிக்கங்க அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாம இணைப்போம், நம்ம ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி. அவன் என்ன அடிக்க நான் அவட்ட அடிவாங்க, அது மாதிரி வந்து எடப்பாடிகிட்ட வந்து ஒன் வே டிராஃபிக் தான் இவர். இவர் திருப்பி வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு, நிரூபிச்சா நீங்க இது நிரூபிக்க தயாரா அப்படிங்கிறது தான் கேட்கிறாரு, அரசியலை விட்டு விலக தயாரான்னு மட்டும்தான் கேட்கிறாரு. அவர் மேல கோபமா காட்டமா வந்து எதுவுமே பேச மாட்டாரு பாருங்க. இன்னும் அந்த சாஃப்ட் கார்னரோட ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே பேசுறாரு. காலங்காலமா குனிந்த இடுப்பு திடீர் நிமிர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ரப்பர் இடுப்போட இருக்காரு மனுஷன், எவ்வளவுதான் அவர் வளைஞ்சு போவாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் கொஞ்சம் ஆவேசம் வந்து இந்த ரெண்டு பேரோட ஒப்பிடும் போது ஆவேசமா இறங்கி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலுமே வந்து அவருக்குமே வந்து எந்த டைரக்ஷன்ல போறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ சசிகலாவுக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ் தான் சசிகலாவுக்கு எதிராக அரசியல் செய்தார். இப்போ சசிகலா ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் இடையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறப்ப சசிகலாவுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட வேண்டும். இந்த ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருந்தா சிறப்பாகவே பயன்படுத்தி இருக்கலாம், பயன்படுத்தி சசிகலா பார்த்தீங்களா அம்மாவுடைய மரணத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பெரிய பிரச்சனைனா அந்த அறிக்கையில் விஜயபாஸ்கர் உட்பட இவங்க டீம்ல இருக்கிற ஆட்கள் மேலுமே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படிங்கிறனால திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி அமைதியாயிட்டாங்க, அதனால வந்து ஒண்ணுமே பேச முடியாத ஒரு சூழல் இருக்காரு. எங்க இதில் தாங்க போட்டுச்சு, எங்க ஆட்சி காலத்தில் தாங்க இந்த கமிஷன் போட்டுச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்றாரே தவிர இந்த கமிஷன் இதெல்லாம் சொல்லியிருக்கதே இதுக்கான பதில் சொல்றீங்க அப்படின்னா சொல்ல முடியல. இன்னொன்று வந்து இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி பேசுகிறோம்னா திருப்பி அந்த தூத்துக்குடி துப்பாக்கி அருணா ஜெகதீசன் நாணயம் சொன்னது அதை பற்றியும் பேச வேண்டி இருக்குதும். ஏன்னா பேப்பரை பார்த்து தான் எனக்கு வந்து துப்பாக்கி சூடு நடந்ததே தெரியும். அப்படிங்கிறப்ப துப்பாக்கி சூடுங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆணித்தரமாக அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் சொல்லியிருக்குது. அப்படிங்கிறதுனால எந்த வழியில் வந்து போகிறது, எந்த கேட்டு பக்கம் போகிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலேயே எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்கிற மாதிரி தான் நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கொடநாடு பக்கம் போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஆனால் கொடநாட்டிலையும் கொலை கொள்ளை வழக்கு இருக்கு, அது வேற மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து இடையில இடையில வந்து இப்போ செல்லூர்ராஜ் மாதிரியான ஆட்கள் அல்லது வந்து ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள் அண்ணாமலைக்கு மட்டும் அப்பப்போ கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை வந்து தேவையில்லாமல் நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் நாங்கள் தாங்க உண்மையான எதிர்கட்சி கே பி முனிசாமி கூட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்காரு. வந்து பிஜேபியிடமும் வந்து பெரிய அளவில் தெரியவே இல்லை, இந்த ரெண்டு பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த பக்கம் அவங்க ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் மூவ் தெரியவே இல்லை. அப்படிங்கிறதுனால இவங்களோட பிரச்சனை அதுதானே, அங்கேருந்து என்ன சிக்னல் வருது அதை பொறுத்து தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்திலே இருப்பதனால் அந்த மூவர் அடியுமே வந்து எந்த பக்கம் போகிறது காகித ஓடம் கடலை மேலே மூவரும் போனேன் மூவரும் போவோம் அப்படிங்கிற மாதிரிதான் போய்கொண்டிருக்கிறது. எந்த கப்பல் எந்த கரையை சேரும் என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் இல்ல தரதட்டுமா இல்ல மூழ்கிடுமா அப்படிங்கறத நம்ம போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். நிகழ்ச்சியுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள், நினைவு நாள், சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுனால பார்வையாளர்களிடம் இருந்து கமெண்ட்.
பூர்ணசெல்வன் பாஸ்கரன் அவங்களுடைய மனைவிக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாளாக. ஸோ அதனால் என்னுடைய துணைவியாருக்கு வந்து நீங்கள் வாழ்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பூர்ணசெல்வம் பாஸ்கரன் அவங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே போல் முகமது யாசர் அராஃபாத் அப்படிங்கிற ஒரு நண்பர், அவருடைய நண்பர் அப்சர், அவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாளாம். ஸோ அதனால் வாழ்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்சருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து செலிபிரிட்டிஸுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு பிறந்தநாள் இருக்குது. இந்தியாவிலேயே இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு, ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள், நடிகர் சந்தான பாரதிக்கு பிறந்தநாள். கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் மிகச் சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அன்பேசம் திரைப்படத்துலேயும் ஒரு சிறப்பான கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் தானே ட்விஸ்ட்டு, வெட்ட வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொல்லாமல் போகிறது இல்லாத ஒரு நல்ல மனசுங்க. ஆமாம், அன்பே சிவம். வெட்டுறதுக்கு வெட்ட வேண்டிய ஒருத்தர் வெட்டாமல் போயிருப்பார் அப்படி. அதே மாதிரி விக்ரம் படத்துலையுமே வந்து வந்திருப்பார். இப்படி நிறைய படங்களில் ஏஜென்ட் ஒப்பிளியப்பனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஆமாம், ஏஜென்ட் ஒப்பிளியப்பனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஓகே. அதே போல் வந்து அந்த அவரை போலவே இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு பிறந்த நாள். ஏன்னா நம்ம அமித்ஷாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாலும் எடிட்டர் சந்தான பாரதி போட்டோ வைக்க போகிறா அப்படி. பல பேர் அப்படி தான் இருந்திருக்காங்க. பிஜேபியிலே ஒரு தடவை பேனர் அடிக்கிறப்ப சந்தான பாரதி பேனர்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கொடுமை உண்டு அப்படிங்கிறனால வடநாட்டு சந்தான பாரதி, தென்னாட்டு அமித்ஷா அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அடுத்து மலையாள நடிகர் ஜோஜி ஜோஜி ஜார்ஜ், அற்புதமான கலைஞன். நயாட்டு போன்ற படங்களில் மிக பிரமாதமான ஒரு நடிப்பை வழங்கிய ஜோஜி ஜார்ஜ். நயத்து படா ஜோசப், எனக்கு அவர் பிடிச்ச ஜோசப் தான் வந்து ரொம்ப ரொம்ப சொல்ல முடியும். தமிழ்ல அது ஒரு மாதிரி வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. வந்து ஜோசப் வந்து ரொம்ப பிரமாதமாவே நடிச்சிருப்பாரு. அவருக்கான படம், வாழ்நாளுக்கான ஒரு படம். இன்னும் நிறைய படங்கள் அவர் வந்து இது மாதிரி செய்ய வாழ்த்துக்களை வந்து இந்த பிறந்த நாளில் சொல்லிக்குவோம். அதே போல் அனில் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு இயக்குனர், நார்த் 24 காதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். நம்மளுடைய ஓவியர் இருக்கார்ல, வரைக்கலைஞர் மிஸ்டர் ஆசிப் கானுடைய ஒரு நண்பர், க்ளோஸ் நண்பர் அனில் ராதாகிருஷ்ணன். முதல் படத்திலே தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர் அனில் ராதாகிருஷ்ணனுக்கு இன்னைக்கு தான் பிறந்தநாள். ஸோ அதே போல் இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுற ஜான் ரீட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர், அவர் இந்த ரஷ்ய புரட்சி நடந்தப்போ, போல்ஷிவிக் புரட்சி, ஜார்மன்னரை ஒழித்து அந்த புரட்சி நடந்தப்போ அங்கே இருந்து அதை வந்து பதிவு செய்தார். உலகை குலுக்கிய 10 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற புத்தகம். எப்படி உலகம் முழுக்க வந்து சிறந்த 100 புத்தகங்கள்னு பட்டியலிட்டோம்னா அதில் வரக்கூடிய ஒரு புத்தகம் ஜான் ரீட். அவருக்குமே இன்றைக்கு பிறந்தநாள். நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர். ஓகே. இப்படி தீபாவளிக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் ஜோஜி ஜார்ஜ் படங்கள் பார்க்கலாம், ஜான் ரீட்டை உலக குலுக்கிய 10 நாட்கள் பார்க்கலாம், சந்தன பாரதியுடைய படங்களை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கிறது. மீண்டும் தீபாவளி கொண்டாடுபவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள், கொண்டாடுபவர்களுக்கு விடுமுறை தின வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிட்டு மீண்டும் நமக்கு வந்து திங்கட்கிழமை இல்லை அப்படிங்கிறனால அடுத்த நாளில் நாம் சந்திப்போம். நன்றி 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 நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25th வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. Festival sale 50% offer. Vigoran 7 magazine digital subscription starts from 899 only. Link in description.